தளபதி விஜய் நடித்த கோர் திரைப்படத்தோட 8வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தமிழ்நாடு முதல் வெளிநாடு வரை, ஸோ எங்கெங்கே எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்க்கலாம். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், ஸோ கிட்டத்தட்ட 1 வீக் முடிஞ்சு இன்னைக்கு 8வது நாள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன், ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில் நம்மளோட ஒரு ப்ரிடக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கான ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நைட்டு தான் வந்து ஓரளவு வந்து தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ரிடக்ஷன் கேட்டகரியில் வந்து பார்த்துடலாம் கோர் திரைப்படம் எந்தெந்த அளவுக்கு வந்து போயிருக்கு. ஸோ அதில் தமிழ்நாடு தான் வந்து இப்போதைக்கு நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கு செகண்ட் வீக்கு ஸ்டார்டிங்கில். ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட் வீக்கு அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ செகண்ட் டே தேர்ட் டேலாம் வந்து ஸோ ரசிகர்கள் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ஸோ அப்படி இப்படி ஆரவாரமாக வந்து கோர் திரைப்படத்தை வந்து கொண்டாடினாங்க, வேறு லெவலில் வந்து ஸோ சம்பவம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். தியேட்டரில் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்லாம் வந்து இருந்துச்சு. பட் இப்போ செகண்ட் வீக் வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபேன்ஸோட அந்த கூட்டம் அந்த க்ரௌடு வந்து குறைந்து விட்டது. இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அதிலே வந்து ஸோ நிறைய செகண்ட் வீக்கு ஸோ கிட்டத்தட்ட இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் மண்டே ஒர்க்கிங் டேலேருந்தே வந்து கான்ஸ்டன்ட்டான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் வந்து எடுத்துகிட்டு இருக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ஒரு 7 crore, 8 crore, 9 crore, 10 crore அந்த ஒரு லெவலில் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கான ரீசன், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்டத்தட்ட வந்து நிறைய பேர் வந்து தியேட்டரில் வந்து போயிட்டுருக்காங்க. புக்கிங்லாம் வந்து ஸோ நிறைய நம்ம தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்த்தாலே வந்து நிறைய புக்கிங்லாம் வந்து போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் செகண்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணி நிறைய இதில் வந்து ஹவுஸ்ஃபுல் ஷோஸ், அதுவும் நைட் ஷோலாம் வந்து ஈவினிங் ஷோ நைட் ஷோலாம் வந்து நிறைய ஹவுஸ்ஃபுல் தான் வந்து இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ரொம்ப வந்து கூட்ட கூட்டமாக இப்போ படையெடுத்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் தான் தியேட்டரில் வந்து கூட்டம் நிறையா இருக்கும் ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி, அதேமாரி டிக்கெட் விலையெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது, எந்த படமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டே அதேமாரி செகண்ட் டே தேர்ட் டேக்கு பிறகு டிக்கெட்லாம் வந்து குறைஞ்சிரும். ஸோ இப்போ செகண்ட் வீக்கே வந்து ஆரம்பிச்சிச்சு, டிக்கெட்லாம் வந்து ரொம்ப வந்து குறைஞ்சி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து கூட்ட கூட்டமாக வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து ஸோ நம்ம தமிழ்நாடு அதேமாரி வெளிநாடு ஓவர்சீஸ் இந்த ரெண்டு கேட்டகரியும் வந்து நல்லாவே வந்து வசூல் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் வீக் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கோர் திரைப்படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரை நேற்றுக்கே 7வது நாள் வந்து ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 கோடியிலேருந்து 8-9 கோடி வரைக்கும் கிராஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு 8வது நாள், ஸோ 8வது நாளில் எந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம், ஸோ எந்த அளவுக்கு வந்து வசூல் செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து 7-8 கோடி வந்து ஸோ கண்டிப்பாக வசூல் செய்யும். அதில் வந்து ஸோ நம்ம வந்து எதுவுமே வந்து சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து புக்கிங்லாம் வந்து வேற லெவலில் வெறித்தனமாக போயிட்டு இருக்கு செகண்ட் வீக்லையும். ஸோ கண்டிப்பாக 7 அல்லது 8 கோடி, ஸோ 7-8 crore வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து கலெக்ஷன் பண்ணும் இன்னைக்கு 8வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. நம்ம ஆல்ரெடியே சொன்ன மாரி தான், ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வந்து ஸோ ஃப்ளட் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம நிவாரண நிதி வந்து நம்ம தமிழ்லேருந்து சிம்பிள் வந்து பல பேர் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃப்ளட்டுக்காக நிவாரண உதவி வந்து. ஸோ அந்த ஒரு மத்தியில் வந்து நம்ம லியோ படத்தை கம்பேர் பண்ணும்போது கோர் திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல் ரொம்பவே வந்து கம்மி தான். ஏன்னா இதுதான் வந்து ரீசனே, ஃப்ளட் தான் ஒரு ரீசனே வந்து. ஸோ அதனாலேயே இன்றைக்கான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 10-20 lakhs தான், 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் வரைக்கும் தான் வந்து கலெக்ஷனே வந்து வரும். ஸோ நான் சொல்கிறதே கூட அதிகமாக கூட இருக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வந்து ஃப்ளட்டால் ஸோ அந்த திரைப்படத்தோட அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வந்து இல்லை, அதேமாரி வந்து பெருசாக எதிர்பார்த்த வசூலையும் வந்து அடையில. அதுதான் வந்து உண்மை, அது ஃபஸ்ட் டே செகண்ட் டேலே வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ 10-20 lakhs, 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் தான் வந்து ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இன்றைக்கானது வந்து கலெக்ட் பண்ணும் 8வது நாள். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது கேரளா. ஸோ கேரளா பொறுத்தவரையும் வந்து ஸோ லியோ திரைப்படம் மாரிலாம் இந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து வசூல் செய்யலை, அதுதான் வந்து உண்மை. ஸோ ஏற்கனவே வந்து நிலச்சரிவு, வயநாடு நிலச்சரிவே வந்து ஸோ போன மாதம் வந்து சம்பவம் பண்ணிருச்சு. ஸோ அதுலேயே இந்த திரைப்படம் ஓரளவு ஒரு 10 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சிருச்சு ஓவராலாக. பட் இன்னைக்கு 8வது நாள் எந்த அளவுக்கு வந்து கலெக்ஷன் போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக வந்து ஸோ ஒரு 15-25 அவ்வளோதான். ஸோ நம்ம ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் சொன்ன மாரி தான். ஸோ எல்லாம் ஒரு கான்ஸ்டன்டான ஒரு கலெக்ஷன் தான், 50 lakhs கூட தாண்டாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக வந்து புக்கிங்லாம் வந்து போகல, அந்த ஃபஸ்ட் டே செகண்ட் டே தேர்ட் டே மட்டும்தான் அந்த சைட்லாம் வந்து போச்சு நல்லாவே. பட் அதுக்கப்புறம் வந்து நம்ம கோட் திரைப்படம் நார்மலான ஒரு புக்கிங், ஸோ ஏதோ ஒரு ஆவரேஜான ஒரு புக்கிங்கு, அதேமாரி ஸோ ஓரளவு வந்து கலெக்ஷன் போயிட்டுருக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா அதேமாரி கேரளா சைட்லையும் சரி. 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் அதேமாரி கேரளாவில், ஸோ மேக்ஸிமம் வந்து 15-25 லட்சம் தான், அதுக்கு மேலே தாண்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதுதான் வந்து நேத்திக்கான ரிசல்ட் அந்தமாரி தான் வந்துச்சு. ஸோ அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது கர்நாடகா. நம்ம ஆந்திரா தெலுங்கானா மற்றும் கேரளா எப்போவுமே வந்து கர்நாடகாவை விட இந்த மாநிலங்கள் தான் வந்து அதிகமாக நம்ம தளபதி விஜய் அவர்களோட திரைப்படங்கள் வந்து வசூல் செய்யும். பட் இந்த முறை கோட் திரைப்படம் வந்து இந்த ஆந்திரா
ஆந்திரா மற்றும் தெலுங்கானா கேரளாவை விட அதிக வசூல் வந்து கர்நாடகாவில் தான் வந்து பெற்றிருக்கு. ஸோ 7 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கோடி கிட்ட வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து கலெக்ஷன் பண்ணி வேற லெவலில் வந்து ஸோ கலெக்ஷன் பெற்றிருக்கு, சம்பவம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கர்நாடக மாநிலத்தில். இன்னைக்கானது 8வது நாள் கலெக்ஷன் எவ்வளோ வரும், ஸோ ஒரு ப்ரெடிக்ஷன் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 30 லேக்ஸ் அல்லது ஒரு 40 லேக்ஸ் கூட கண்டிப்பாக வந்து வரும். 30 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் கண்டிப்பாக வரும். ஏன்னா இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து நினைப்பீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆந்திரா மற்றும் தெலுங்கானா 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் வந்து நம்ம கேரளாவில் வந்து 15லேருந்து 25 லட்சம் சொன்னால், இப்போ வந்து கர்நாடகா வந்து 30லேருந்து 40 லட்சம் சொல்கிறேன். என்ன இது குறைச்சி குறைச்சி அதிகமாக போகிறான், ஸோ இது என்ன இது ஃபேக் ரிப்போர்ட் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. சும்மாவே நம்ம போட்டாலே ஃபேக் ரிப்போர்ட் தான் சொல்லுவீங்க. கண்டிப்பாக இது வந்து ப்ரெடிக்ஷன் தான், ஏன்னா 8வது நாள் ஃபுல்லாக முடியல. நம்ம ப்ரெடிக்ஷனில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவலில் வந்து பார்க்குறோம் இந்த அளவுக்கு வந்து வசூல் வரும் அப்படின்னு ஒரு கணிப்பு தான். ஸோ இதை வந்து கண்டிப்பாக இது அக்யூரேட் அப்படின்னு சொல்ல, ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்தமாரி ஒரு வசூல் வரும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ எங்கெங்கே எந்தெந்த மாநிலத்தில் கோட் திரைப்படத்தோட அந்த நிலைமை அந்த நிலவரப்படி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பதிவிடுறோம் ஃபஸ்ட்டே. ஸோ அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கர்நாடகா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 30லேருந்து 40 லட்சம் அல்லது 40, 45, 50 கூட வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அங்கே நல்லா வந்து ஸ்டில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு கோட் திரைப்படம். ஸோ அதனால தான் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது ஓவர்சீஸு. ஸோ ஓவர்சீஸ் பொறுத்தவரை நேத்தியை வந்து நம்ம வந்து சொன்னோம், 2.0 சூப்பர் ஸ்டார் நடித்த 2.0 திரைப்படத்துக்கு பிறகு அதிக கலெக்ஷன் பெற்ற திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் திரைப்படத்தில் கோட் திரைப்படம் தான். 2.0 திரைப்படம் அக்ஷய்குமார் அவர்கள் இருக்காங்க, அது எப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்ட திரைப்படம் ஆல்மோஸ்ட் தெரியும். அதனால் வந்து பல கோடிகள் வந்து ஸோ நம்ம நார்த் இந்தியா வட இந்தியா சைடில் வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் தளபதி மட்டும்தான், ஏன்னா பாலிவுட் ஸ்டார்ஸ்லாம் வந்து யாருமே வந்து நடிக்கல சஞ்சய் தத் மாரி. ஸோ இந்த திரைப்படம் வந்து அந்தமாரி இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 18 கோடி 20 கோடியெலாம் வந்து கிராஸ் பண்ணிருச்சு 7 நாள்லேயே. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு வேற லெவல் சம்பவம் அப்படி சொல்லலாம். மல்டிபிளெக்ஸ்லாம் வந்து அங்கெல்லாம் வந்து கோட் திரைப்படத்தை கண்டிப்பாக வெளியிட்டுனாங்கன்னா அதிகமாக வந்து கண்டிப்பாக கலெக்ஷன் பெற்றிருக்கும் இன்னமும். ஸோ நார்மல் திரையரங்கிலே இந்த திரைப்படம் வந்து ஸோ வெளியிட்டு இந்த அளவுக்கு வந்து ஒரு 15லேருந்து 20 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணுறாலே வேற லெவல். ஸோ இன்னைக்கு 8வது நாள் கலெக்ஷன் ஒரு ப்ரிடக்ஷன் ஒரு எதிர்பார்ப்பில் எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு 30 லட்சம் to 40 லட்சம் ஸோ கர்நாடகா மாரி தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஸோ எதிர்பார்ப்பு மத்தியில் இந்தமாரி ஒரு வசூல் வரும் அப்படின்றது வந்து ஒரு என்னோட ஒரு ப்ரிடக்ஷனு. ஏன்னா வந்து இன்னும் நல்லாவே வந்து போயிட்டுருக்கு, ஸ்க்ரீன்ஸ்லாம் வந்து நிறைய வந்து திரையரங்கில் வந்து ஓடிட்டு இருக்கு கோட் திரைப்படம் நம்ம நார்த் இந்தியா வட இந்தியா சைட்லேயும். ஸோ அதனால தான் அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகுது ஓவர்சீஸு வெளிநாடுகள். ஸோ வெளிநாடுகள் நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், தமிழ்நாடு மாரி வெளிநாடுகள்லேயும் வந்து கோடிக்கணக்கில் வந்து இந்த திரைப்படம் டெய்லி வந்து வசூல் செஞ்சிட்ருக்கு. ஸோ இன்றைக்கான ஒரு வசூல் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் வந்து 6லேருந்து 7 கோடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அதுக்கே வந்து ஒர்க்கிங் டே, நாளைக்கும் ஃப்ரைடேவும் ஒர்க்கிங் டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டேலாம் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ சொல்கிற கலெக்ஷனை விட நிறைய வந்து கலெக்ஷன் போட்டு நல்லா வந்து சம்பவம் பண்ணும். அதுதான் வந்து ஊரடிச்ச உண்மை உறுதி. ஏன்னா ஆப்வியஸ்லி வந்து சாட்டர்டே சண்டே அப்படினாலே வந்து ஓவர்சீஸ்லாம் வந்து ஸோ ஒர்க்கிங் டே வந்து கிடையாது. அந்த ஒரு எதிர்பார்ப்பில் சொல்கிறேன், பல கோடிகள் 10 கோடிக்கு மேலே கூட கண்டிப்பாக வந்து வசூல் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதேமாரி தமிழ்நாட்டிலையும் சொல்கிறேன். ஸோ இந்த திரைப்படம் மேக்ஸிமம் வந்து 6லேருந்து 7 கோடி 6 crore to 7 crore இன்றைக்கி 8வது நாள் வந்து கலெக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து வரும். இது என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு ப்ரொடக்ஷன் மத்தியில் வந்து சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி 8வது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எந்த அளவுக்கு ஸோ கரெக்டாக ஸோ ஒரு ப்ரொடக்ஷன் மத்தியில் இந்த அளவுக்கு வரும் இந்தமாரி ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 15லேருந்து 18 கோடி வரைக்கும் இன்றைக்கான ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 15 to 18 crore வரைக்கும் அதுக்கு உள்ளேயும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, அதுக்கு மேலேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இதுதான் என்னோட இன்றைக்கான ஒரு ப்ரொடக்ஷனு. ஸோ 15 to 18 crore ஸோ ஒட்டு மொத்தமாக கோட் திரைப்படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 370லேருந்து 375 கோடி வரைக்கும் அதிகப்படியாக 8 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அஃபிஷியலாக வந்து சொல்ல 4 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தான் சொல்லிருக்காங்க, 288 கோடி அப்படி. திரைப்படம் ரிலீஸ் ஆகி 7 நாள் கடந்து 8வது நாள் கடந்துருச்சு. அட்லீஸ்ட் இந்த 7 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஃபுல்லாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து இன்னைக்கு வெளியிட்டாலும் வெளியிடுவாங்க, பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்மளோட ஒரு ரிசல்ட் படி ஒரு ப்ரொடக்ஷன் படி 370லேருந்து 375 கோடி அதாவது 370 to 375 crore 8 நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒரு ப்ரொடக்ஷன் மத்தியில் சொல்கிற எக்ஸ்பெக்டேஷனில் இன்னைக்கான கலெக்ஷன் வந்து 15 to 18 crore வரைக்கும் வரும் அப்படின்றது தான் என்னோட ஒரு கணிப்பு. ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உள்ளவங்க அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.